ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பே வாழ வரப்புற எபிசோடில் என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். பூமிக்கா மாதிரியே வருணும் வந்து ஹெல்பிங் பண்ணுறவர் தான். ஸோ யாருக்காவது ஒரு பிரச்சனைனா அதை ஃபினான்ஸ் லெவலில் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு. அந்த மாதிரி இருக்கிற வருண் வந்து எப்படி வந்து தனக்கு உதவுனவங்களுக்காக கண்டிப்பாக பண்ணுவார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ கண்மணி அவங்க அப்பா ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்காரு, ஃபினான்ஷியலில் ஒரு பெரிய ஸ்ட்ரகிளில் மாட்டிகிட்ருக்காரு, பொண்ணுக்கு வேறு கல்யாணம் வச்சுருக்காரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல அவருக்கு ஃபினான்ஷியலில் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது. ஸோ இந்த விஷயம் வந்து வருணுக்கு தெரியுது. என்ன அங்கிள், ஏதோ பிரச்சனையாக ஏன் நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்ட்டேன், நீங்கள் பேசினது எல்லாம் நான் கேட்டேன், அதனால் என்ன விஷயம்னு சொல்லுங்கள் அப்படின்னோடனே அவர் தான் மனசில் இருக்க எல்லா விஷயத்தையும் வருண்கிட்ட சொல்லுவார். ஸோ வருண் வந்து, நீங்கள் கவலைப்படாதீங்க அங்கிள், உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவையோ அதை நான் தரேன், நீங்கள் நல்லபடியாக எல்லா விஷயத்தையும் பண்ணுங்கள், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சப்போர்ட்டை வந்து வருண் வந்து அவருக்கு கொடுக்குறாரு. இந்த நிலையில் என்னப்பா ஆச்சு, என்ன விஷயம் அப்படின்றாங்க. ஸோ கண்மணிக்கிட்டே எப்படி சொல்கிறது அப்படின்ற நிலையில் இருப்பார். ஆனால் வருண் வந்து இதை தடுத்து வேணாம் அப்படின்ற நிலையில், கண்மணிக்கு தெரியாமல் உதவணும் அப்படின்ற நிலையில் தான் நினைப்பார். பட் இந்த விஷயம் வந்து கண்மணிக்கு தெரியாமல் வந்து அவங்க அப்பா பொண்ணு கஷ்டப்படக்கூடாதுன்னு பார்த்துப்பார். இந்த நிலையில் பார்வதிக்கு தோணுது, ஏன் நம்ம மனசில் இருக்க விஷயத்த கண்மணிக்கிட்ட டைரெக்டாக பேசக்கூடாது, கண்மணிக்கும் வருணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துடுவோம், பப்புவை கண்மணி பார்த்துக்கனால எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு முடிவு பண்ண பார்வதி கண்மணியை மீட் பண்ணுறாங்க. உங்க கூட தனியாக பேசணுன்னொன்னே பப்புவை அனுப்பிச்சுட்டு சொல்லுங்க ஆண்டி அப்படின்றாங்க. எனக்கு நான் வந்து வருண் இப்படியே இருக்கிறது நல்லா இருக்காதுமா, அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே கண்மணி முஞ்சில் ஒரு பெரிய ஷாக்கு. ஆமாம்மா, ஒரு பொண்ணை பார்த்து பண்ணி வைக்கிறது தான் கரெக்டு, ஏன் வேற ஒரு பொண்ணாக இருக்கணும், அது நீயா இருந்தால் என்ன அப்படின்ற மாதிரி பார்வதி பட்டுன்னு உடைச்சிட்றாங்க. இதை கண்மணி எதிர்பார்க்கவே இல்லை, உடனே டக்குன்னு தான் பத்திரிக்கை எடுத்து நீட்டுறாங்க. இதை பார்வதிக்கு ஷாக்கு. எப்படியாவது தான் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணை நம்ம பூமியும் சரி கடவுளும் வழிகாட்டியிருக்காரு அப்படின்னு நினச்சோன்னா இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டாங்களே அப்படின்ற ஒரு அதிர்ச்சி வந்து பார்வதிக்கு இருக்கு. அதே மாதிரி தான் கண்மணிக்கும் அவங்க கேட்ட கேள்வி, ஏற்கனவே குழப்பத்தில் கணேச கல்யாணம் பண்ணிக்க வேணான்ருக்கிற கண்மணிக்கு இது ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.